ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. நரசிம்ம ஜெயந்தி 2024 எப்போது எப்படி வழிபட்டால் நரசிம்மரின் அருள் கிடைக்கும்? மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமாக கருதப்படுவது நரசிம்ம அவதாரம் ஆகும். நர மனிதன் சிம்மம் சிங்கம் அதாவது பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் அமைந்த தோற்றத்தை கொண்டவர் என்பதால் நரசிம்மர் என அழைக்கப்படுகிறார். தன்னுடைய பக்தனான பிரகலாதனை காப்பதற்காக தூணில் இருந்து வெளிப்பட்டு வந்து இரண்யகசபுவை வதம் செய்து நன்மையை நிலை நாட்டியவர் நரசிம்மர். நரசிம்மர் அவதாரம் எடுத்தது வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தசி திதியில் என சொல்லப்படுகிறது. பக்தர்கள் கூப்பிட்ட உடன் ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய கடவுள் என்பதால் நரசிம்மரை அவரின் அவதார தினத்தில் வழிபட்டால் நமக்கும் அவருடைய அருள் கிடைக்கும். இந்த ஆண்டு நரசிம்மர் ஜெயந்தி 22ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. 21ஆம் தேதி மாலை காலை 6:09 மணி துவங்கி 22ஆம் தேதி இரவு காலை 7:13 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. நரசிம்ம ஜெயந்தி பூஜை செய்வதற்கான நேரமாக 22ஆம் தேதி பகல் அதிகாலை 3:40 முதல் மாலை காலை 6:18 வரையிலான நேரம் சொல்லப்பட்டுள்ளது. பாரணை செய்யும் நேரமாக 23ஆம் தேதி காலை 5:09 வரையிலான நேரம் சொல்லப்பட்டுள்ளது. மறைமுக எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீயசக்திகளின் பிடியில் சிக்கி தவிப்பவர்கள் கடன் பிரச்சனையால் துன்பப்படுபவர்கள் வாழ்க்கையில் பல விதமான சிக்கல்களில் சிக்கி இருப்பவர்கள் வேலை இல்லாமல் இருப்பவர்கள் ஆகியோர் நரசிம்மரை வழிபடுவதால் நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை தந்தருளக்கூடியவர் நரசிம்மர். தன்னுடைய பக்தர்களுக்கு பாதுகாப்பு அருள் செல்வம் வளம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் என அனைத்தையும் வழங்கக்கூடியவர் நரசிம்மர். நரசிம்ம ஜெயந்தி அன்று பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து புனித நீராட வேண்டும். ஒரு மலப்பலகையில் பெருமாளின் விக்கிரகம் இருந்தால் அதை வைத்து பால் பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். விக்கிரகம் இல்லாதவர்கள் பெருமாளின் படத்திற்கு முன் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். வாசனை மலர்கள் 5 வகையான பழங்கள் உலர்பழங்கள் வீட்டு தயாரித்து ஏதாவது ஒரு இனிப்பு வகை ஆகியவற்றை படைத்து வழிபடலாம். நரசிம்மருக்கு பானகம் கல்கண்டு நீர் மோர் ஆகியவற்றை படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். நரசிம்ம மந்திரம் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம். அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட வேண்டும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.